ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லிங்க்டின்ல ரொம்ப நாளாக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், பட் எனக்கு கரெக்டான ஜாப் எடுக்க முடியல. லிங்க்டின்ல என் ப்ரொஃபைலாம் நான் ரெடி பண்ணிட்டேன், பட் அதை எப்படி இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி ஜாப் எடுக்க முடியலனு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் ஒரு 5 இம்பார்ட்டண்டான டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் லிங்க்டின்ல அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுறப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு ஜாப் எடுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணுறீங்க, பட் இன்னும் அது மூலமா ஜாப் எடுக்க முடியலன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பாருங்கள். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என்னோட நேம் நவீன், நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அமைச்சிடலாம் வீடியோ சப்போஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஐடியில் வரணும் நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஸோ லிங்க்டின்ல மெயினாக நான் பார்த்த ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேர் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் லிங்க்டின்ல ப்ரொஃபைல் எல்லாத்தையும் பேசிக்காக செட் பண்ணிக்கணும். அப்படி செட் பண்ணினா நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்டிங்னு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஃப்ரம் ஸ்க்ராச்சிலேருந்து ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ எப்படி ரெடி பண்ணணும்லேருந்து எப்படிலாம் செட் பண்ணணும்லேருந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ அதை பார்த்துட்டு வாங்க. இது கம்ப்ளீட்லி லிங்க்டின் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பட் அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி வேலை எடுக்க முடியல அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ப்ரொஃபைல் என்ன பில் பண்ணினாலும் ஜஸ்ட் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் நீங்கள் ப்ரொஃபைல் பில் பண்ணுறப்போ இதில் இருக்க ஸ்ட்ராட்டஜிஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் தேடுறீங்க அப்படின்னாவே மோஸ்ட்லி உங்களை மாதிரியே நிறைய கேண்டிடேட்ஸ் மார்க்கெட்டில் இருப்பாங்க, உங்களை மாதிரி நிறைய ப்ரொஃபைல் லிங்க்டின்ல இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி உங்கள் ப்ரொஃபைல் ஹெச்ஆர் தெரியணும் அப்படின்னாவே நீங்கள் எஸ்சிஓ ஸ்ட்ராங்காக உங்கள் ப்ரொஃபைலுக்கு பண்ணியிருக்கணும். எஸ்சிஓ அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சர்ச் பண்ணுறதுக்கும் தேவையான ரிசல்ட் கிடைக்கிறது பேர் தான் அந்த இடத்து பேர் தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதை கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஹெச்ஆர் ஒரு ரோலுக்கு தேவையான ஒரு கேண்டிடேட் தேடுறப்போ நம்மளோட ப்ரொஃபைல் காட்டுறதுக்கும் நம்ம எஸ்சிஓ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி எஸ்சிஓ உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் எந்தெந்த இடத்துல பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ்சிஓ அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பேசிக்காக ஹெச்ஆர் சர்ச் பண்ணிட்டு இருக்க அந்த ஜாப் ரோலுக்கு தேவையான கீவேர்ட்ஸை முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த இடத்துல ஹைலைட் பண்ணி நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் காட்ட முடியுமோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணி ஹைலைட் பண்ணுறது தான் எஸ்சிஓன்னு சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்க ஜாப் ரோலோட கீவேர்ட்ஸ்லாம் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் நிறைய இடத்துல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி எந்தெந்த இடத்துல இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே லிங்க்டின் அல்காரிதம் ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் பண்ணி எடுத்துக்கும் அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட ப்ரொஃபைலோட ஹெட்லைன் தான். ஸோ உங்களோட ப்ரொஃபைலோட ஹெட்லைனில் நீங்கள் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எந்த ரோலுக்கு வேலை தேடிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி என்னென்ன ஸ்கில் செட்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, இப்படிங்க மாதிரியான விஷயத்தை டீட்டெயில்டாக கொடுங்க. இந்த 3 விஷயங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் இந்த ஃப்ரெஷருங்கிற வேர்டும் ஒரு கீவேர்டு தான், என்ன ரோல் தேடிட்டு இருக்கிறது ஒரு கீவேர்டு தான், அதில் என்ன ஸ்கில் செட் தெரியுங்கிறதும் கீவேர்டு தான். அதெல்லாமே கீவேர்ட்ஸாக ஒர்க் ஆகி உங்கள் ப்ரொஃபைல் எஸ்சிஓவில் ஹெச்ஆர் கைக்கு ரேங்க் ஆகும். ஃபஸ்ட்டு அங்கே ஒர்க் பண்ணுங்கள். தென் செகண்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இருக்கிறது இங்கே ஒரு பென் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜாப் டைட்டில்ஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ரோலுக்கு ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ அந்த டைட்டில் எல்லாத்தையுமே கொடுத்து வச்சுக்கோங்க. லைக் ஜாவா டெவலப்பர், பேக்எண்ட் டெவலப்பர், இந்த மாதிரி எதை சர்ச் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் டைட்டிலை ஆட் பண்ணுறதும் ஹெச்ஆர் அந்த சைட்லேருந்து எந்த ரோலுக்கு வேலை தேடுறாருன்னு போடுறதும் கீவேர்டை மேட்சை எஸ்சிஓவில் பூஸ்ட் பண்ணும். அடுத்தது உங்களோட எபோட் செக்ஷனில் எந்தெந்த இடத்துல எல்லாமே கீவேர்ட்ஸ் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணுங்கள். லைக் வந்து நீங்கள் எந்த ரோலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில் செட் தெரியுமோ அதை முடிஞ்ச அளவுக்கு எபோட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் தென் எபோட் செக்ஷன் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டோம்னிங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணுற மாதிரி ஒரு காலம் இருக்கும். இதே பெண்ணைக்கான கிளிக் பண்ணி என்னென்ன ஸ்கில் செட் உங்களோட ரோல் ரிலேட்டடாக இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஜாவா டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ, பேசிக் கம்யூனிகேஷன் டீம் ஒர்க்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே பாருங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சரிங், மல்டி த்ரெட்டிங், டேட்டா கலெக்ஷன், JTEE, ஹைபர்நெட், இந்த மாதிரி டெப்த்தாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வரையும் ஆட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபிஃப்த்தாக எஸ்சிஓவில் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த இடத்துல ப்ரொஃபைல் யூஆர்எல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த பெண்ணைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் பேக்கெண்டில் என்ன இருக்கும் அப்படிங்கிற இந்த யூஆர்எல்லோட பேர் எப்படி வரணுங்கிறது தான் இந்த எடிட் ஆப்ஷன். ஸோ இந்த எடிட்டில் போயிட்டுமே என்ன மாதிரி போகிறீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள் நேம் இருக்குன்னா உங்கள் நேம் அண்டன் ஒரு கோடு போட்டு, அதே மாதிரி இப்போ நீங்கள் ஜாவா டெவலப்பர் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஸ்பேஸ் இந்த இடத்துல எங்கேயுமே விடக்கூடாது. ஸோ ஜாவா டெவலப்பர் அண்ட் தென் அதோட ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருக்குது அப்படின்னாலுமே கூட அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். இதுவுமே எஸ்சிஓவில் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன இந்த ஒரு 5 இடங்களில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த ரோல் ட்ரை பண்ணி அதில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ ரிப்பீட்டடாக கொடுக்க மற்ற ப்ரொஃபைலை தாட்டி உங்கள் ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்காக ரேங்க் ஆகும். சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க, ஒரு ஹெச்ஆருக்கு உங்கள் ப்ரொஃபைல் தெரியணும்னா ஆல்ரெடி 5000-10000 பேர் இப்போ அவங்க எல்லாத்தையும் தாண்டி தெரியணும்னா சிம்பிளாக அந்த லிங்க்டின் அல்காரிதம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கீவேர்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வார்த்தைகளை உள்ள இன்புட்ஸாக கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான்
அது இது மேட்சான ப்ரொஃபைல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹெச்ஆர் கணக்கு காட்டும். அதனால் நான் சொன்ன இந்த அஞ்சு ஏரியாலையும் முடிஞ்ச அளவுக்கு டெப்த்தாக நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த விஷயங்களை கொடுக்க பாருங்கள். அடுத்த செகண்ட் திங், நாக்ரியில் எல்லாருமே பேசிக்காக ரெசியூம் அப்லோட் பண்ணிடுறீங்க, பட் லிங்க்டின்ல நிறைய பேர் ரெசியூம் அப்லோட் பண்ண விட்டுறீங்க. பட் லிங்க்டின்ல உங்கள் ரெசியூம் அப்லோட் பண்ணால் தான் ஹெச்ஆரால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், உங்கள் ரெசியூம் பார்த்து உங்களை அவாலுவேட் பண்ண முடியும். பிகாஸ் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்க்குற பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், பட் டெப்த்தாக உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்கள் ரெசியூம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் ரெசியூமை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ரெசியூமை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு இங்கே போய் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசிக்குள்ளே போயிட்டு, இந்த இடத்துல டேட்டா ப்ரைவசின்னு இருக்கும், ஸோ அந்த டேட்டா ப்ரைவசிக்குள்ளே போய்க்குங்க. அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஜாப் சீக்கர் ப்ரிஃபரன்ஸ்ன்னு இருக்கும், இதில் போய் ஜாப் அப்ளிகேஷன் செட்டிங்குள்ளே போனீங்கன்னா உங்களோட ரெசியூம் அப்லோட் பண்ணுற மாதிரியான இடம் காட்டும். ஸோ இந்த இடத்துல காட்டுது பாருங்கள், ஷேர் யுவர் ரெசியூம் டேட்டா வித் யுவர் ரெக்ரூட்டர்னு. ஸோ இந்த இடத்துல உங்களோட ரெசியூமை அப்லோட் பண்ணி வச்சுருங்க, அது மூலிமா தான் ஹெச்ஆர் ரெக்ரூட்டருக்கு உங்கள் ரெசியூம் ஷோகேஸ் ஆகும். உங்கள் ரெசியூம் தெரிஞ்சால் தான் உங்களை பற்றி அதிக இன்ஃபர்மேஷன் அவங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ரெசியூமே இந்த இடத்துல போய் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது தேர்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் அலர்ட்ஸ். அதாவது ஒரு ஜாப் லிங்க்டின்ல வருதுன்னா எவ்வளோ சீக்கிரம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் கம்பெனி இருக்கக்கூடிய ஹெச்ஆர்ஸ் நாங்களுமே கூட ஃபஸ்ட் ஆர ப்ரொஃபைல் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து டக்குன்னு பார்த்து இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணி பார்ப்போம், கிளியர் ஆகலாம் அடுத்தடுத்த ப்ரொஃபைல்ஸ் போகும். அதனால் ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ் வரதுனாவே அதை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் எந்த ரோல் சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு ஜாப் அலர்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூலிமா எந்த ஜாப் ஓப்பனிங் வந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அலர்ட்ஸ் வரும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இப்போ நான் ஜாவா டெவலப்பரே போகிறேன், இப்போ நான் ஜாவா டெவலப்பர் அப்படின்னு மேலே சர்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜாப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டுனா என்னென்ன ஜாப்ஸ் ஜாவா டெவலப்பர் ஓரியன்டாக இருக்கோ அது எல்லாமே காட்டும். இப்போ இந்த சர்ச்சுக்கு பாருங்க 5300 ஜாப் ஓபனிங்ஸ் மேல காட்டுது. இப்போ நான் டேட்லயும் பாத்தீங்கன்னா ஷார்ட் பை போயிட்டு பாஸ்ட் 24 hours கொடுத்து ஷோ ரிசல்ட் கொடுக்கணும். பிகாஸ் நம்ம குயிக்கா உடனே வர ஜாப் போஸ்டிங்க்கு தான் அப்ளை பண்ணும். அதனால அப்படி கொடுக்கறப்ப கிட்டத்தட்ட ஒரு 1000 போஸ்டிங் கிட்ட தான் காட்டுது. இந்த இடத்துல ஜாப் லெவல் நீ பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் இல்லனா என்ட்ரி லெவல் அப்படின்னு நான் கொடுத்து இப்போ நான் ஷோ ரிசல்ட் காட்டுறப்போ 43 ஜாப் ஓபனிங் இப்போ ரீசன்ட்டா 24 hours குள்ள போட்ட ஜாப் ஓபனிங் காட்டுது. ஸோ இதுல போயிட்டு நான் நெக்ஸ்டா ஜாப் அலர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை நீங்க எனேபிள் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு மெயில் மூலியமாகவும் லிங்க்டின்லேருந்துமே இந்த செக்மெண்ட்டில் அதாவது ஜாவா டெவலப்பர் ஜாப் ஸ்கூலில் ரீசெண்டாக யாராச்சும் ஜாப் போஸ்டிங் போடுறாங்க அதுவும் இன்டென்சிவ் போல் என்ட்ரி லெவல் ஜாப்பாக போடுறாங்கன்னா உங்களுக்கு உடனே அலர்ட்ஸ் வரும். இதை செட் பண்ணிக்கிற மூலிமா நீங்கள் எப்பயாச்சும் போய் தேடி போய் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கே நிறைய அலர்ட்ஸ் அண்ட் மெயில் பார்த்தீங்கன்னா லிங்க்டின்லேருந்து சென்ட் பண்ணுவாங்க. இது ஒரு முக்கியமான ட்ரிக்கு. அடுத்து நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலுக்கு விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் சூப்பராக உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் ரெடி பண்ணிட்டீங்க, செம்மையாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது, அதை வந்து யாராச்சும் பார்க்கணும், ஹெச்ஆர் பார்த்தா தான் அந்த ப்ரொஃபைலுக்கே வேல்யூ. ஸோ அந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைலோட வியூஸ் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ என்னோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 15,000 பேர் பார்த்துருக்காங்க, 44,000 பேர் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டோட இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அதே மாதிரி 750 பேர் சர்ச் பண்ணி என்னை பார்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கண்டென்ட் போடுறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ விஷயங்களை சொல்கிறோமோ அதை பொறுத்தான் நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைல் நிறைய பேர்த்து காட்டும். நம்ம நாக்ரி மாதிரியே லிங்க்டினை வெறும் அப்லோட் பண்ணி வச்சுட்டு வேலை மட்டும் தேடிட்டு இருந்தோம்னா யாருமே வந்து பார்க்க போகிறதில்ல. பட் நாக்ரிங்கிறது வேறு மாதிரி ஒர்க் ஆகும். பட் லிங்க்டினை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ நெட்ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம், இங்கே வந்து ஹெச்ஆர் தேடி பார்க்கறது தாண்டி நம்மளோட விசிபிலிட்டியை நாம் தான் அதிகரிச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியே வீடியோவாக கிரியேட் பண்ணி கான்டென்ட் போடணுன்ற அவசியமே கிடையாது. பேசிக்காக ஒரு ஃபோட்டோ போட்டோ இல்லைனா நீங்கள் என்ன வந்து படிக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து கூட அப்லோட் பண்ணி போடலாம். ஸோ மெயினாக நீங்கள் அந்த ஃபோட்டோ தாண்டி என்ன லேர்ன் பண்ணுறீங்க, என்ன விஷயத்தை கன்வே பண்ண வரீங்க, உங்களுக்கு எவ்வளோ தெரியுதுங்கிறது நீங்கள் ஷோகேஸ் பண்ணுறீங்கிறது முக்கியம். அந்த மாதிரி கான்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணி போட்டுட்டு இருங்க, அப்போ தான் நிறைய விசிபிலிட்டி கிடைக்கும். அந்த ரோல்லேயே ஒர்க் பண்ணுறவங்க கூட யாராச்சும் வந்து பார்த்து உங்களை லைக் பண்ணலாம். அவங்க லைக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஃபாலோவர்ஸும் காட்டும். பிகாஸ் லிங்க்டின் பிளாட்ஃபார்ம் கம்ப்ளீட்லி நெட்ஒர்க்கிங்காக டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் யாராச்சும் உங்களோட போஸ்ட்டை லைக் பண்ணாவோ கமெண்ட் பண்ணாவோ அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கும் காட்டும். அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சம்பாட் ஏதாவது ஒரு விஷயத்தை ஜென்ரேட் பண்ணி போடுங்க. அப்போ தான் ஒரு ஹெச்ஆர் வந்து இப்போ உங்கள் ப்ரொஃபைலை பார்க்கணுன்னா கூட உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் ப்ரொஃபைலோட வெயிட்டேஜ் புரிய வரும். இல்லை நீங்கள் ரெகுலராக கான்டென்ட் போட்டுட்ருக்கீங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டினு தெரியாது. நிறைய அட்வான்டேஜ், நார்மலாக ஒன்றுமே லிங்க்டின் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கிற தாண்டி அட்வான்டேஜ் நிறைய நடக்கும் உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது நம்மளோட ஒன் ஆஃப் தி ஃபாலோவர் போட்டுருக்கிறது கூட பாருங்கள், ஜஸ்ட் அவர் சும்மா சிம்பிளாக என்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணாரோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஃபோட்டோவாக எடுத்து போட்டு அதுக்கு மேலே அவர் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே கண்டென்ட்டாக ஜென்ரேட் பண்ணி போட்டுட்ருக்காரு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன தெரியுமோ அந்த விஷயத்தை ஜஸ்ட்டாக கன்வே பண்ணி போடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஒரு ப்ரொஃபைலோட விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், உங்களோட ஃபாலோவர்ஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அதிகரிக்கும். ஒரு ஃப்ரெஷராக தான் இருக்கார் பட் அப்படி இருந்துமே பாருங்கள் கிட்டத்தட்ட 1000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே வச்சிருக்காரு. ஸோ எனி திங் இஸ் பாசிபிள் கை. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி என்னென்ன விஷயங்களாக பண்ணுறீங்களோ அது ஒரு கான்டென்ட்டாக ஜென்ரேட் பண்ணி போடுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க லிங்க்டின் மூலமா கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணு, நிறைய பேர்
கேட்குற ஹெல்ப் கேளு கிடைக்கும்னு சொல்லி. பட் அந்த ஹெல்ப் கேட்குறதுமே நம்ம போய் யாருமே தெரியாதவங்கள்ட்ட கேட்டுட்டுருந்தா கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அவங்கள இன்ஃபேக்ட் ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க, நம்மளை மதிக்கவும் மாட்டாங்க. அதனால் நம்மளோட பாதையிலேயே லைக் நம்மளோட ஸ்கூல் படித்த பசங்க, காலேஜ் படித்தவங்க நிறைய பேர் நமக்கே தெரியாமல் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. பட் அந்த மாதிரி பீப்புளோட கனெக்ட் பண்ணுறப்போ நமக்கு சப்போர்ட்டோ கைடன்ஸோ ரெஃபரன்ஸோ ஈஸியாக கிடைக்கும். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் லிங்க்டின் போகிறீங்க அப்படின்னா பேசிக்காக சேம் அதே மாதிரி தான். இப்போ ஜாவா டெவலப்பர்னா ஜாவா டெவலப்பர்னு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அதுக்குள்ளே போயிட்டு பீப்புள் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் ஜாவா டெவலப்பராக இருக்காங்களோ அவங்க ப்ரொஃபைல்லாம் காட்டும். அதுக்குள்ளே ஆல் ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இந்த இடத்துல ஸ்கூல் அப்படின்னு இருக்கும், அதில் போய் உங்கள் ஸ்கூலோ காலேஜஸோ நீங்கள் என்ன எங்கே படித்தீங்களோ அதை நீங்கள் போடுங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நான் படித்த காலேஜ் இப்போ நான் போட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா, யார் யாரெல்லாம் என்னோட காலேஜில் படித்த ஜாவா டெவலப்பர் இருக்காங்களோ பாருங்கள் 350 ரிசல்ட் காட்டுது. யார் யாரெல்லாம் படித்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட இதில் ஃப்ரெஷராக வேலை தேடிட்டு இருக்கவங்களோட கூட காட்டும். சரி பாருங்கள் எங்களோட காலேஜில் தான் முடிச்சிருக்காரு, முடிச்சுட்டு இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸாக ஃப்ரெஷராக இருந்து ஜாப் எடுத்து இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரைனியாக. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஸ்கூல் படித்தவங்க காலேஜ் படித்தவங்க நம்மளோட பாத்தில் தான் வந்திருப்பாங்க, பட் நம்ம அவங்கள்ட்ட காண்டாக்ட் வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கிளில் இருக்கவங்களோட கனெக்ட் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஹோப் ஒரு வேல்யூபிளான ஒரு 5 டிப் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லை இன்னும் நீங்கள் பெட்டராக ஜாப் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட மாஸ்டர் கிளாஸை செக் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக ரிசியூம் நாக்கு லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்டிங்லேருந்து எல்லா விஷயங்களையுமே நம்ம அதில் ஷேர் பண்ணியிருப்போம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாஸ்டர் கிளாஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் மாஸ்டர் கிளாஸ்னு லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் லிங்க்டின் யூஸ் பண்ணி ஜாப் கிடைக்காமல் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டீலின் வரி பார்த்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் அவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.